இஸ்ரேலில் நடக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களால் என்ன செய்யலும். நான் ஆரம்பத்தில் என்று சொல்கிறேன், யூதர்கள் பயந்தது ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று சாவரத்துக்கு பயம், ரெண்டாவது சல்லி இல்லாமல் போகும் என்று பயம். அந்த துரும்பு ஏண்டே மோங்கடையும் கையில் இருக்குது. இன்றைக்கு லீவு நாள் வந்தால் நானும் நீங்களும் போய் குடும்பத்தோட சாப்பிட்றது எங்கே? கேஎஃப்சி, மெக்டொனல்ஸ். முழு உலகத்திலையும் 40,031 மெக்டொனல்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. 119 நாடுகளில் அவன் பிரான்சஸ் இருக்குது. கோடி கணக்கில் வியாபாரம், கோடி கணக்கில் வியாபாரம். எனக்கும் உங்களுக்கும் அதுக்கு போகிறத நிப்பாட்டி ஏழுமா ஏழவா? எல்லா ஹோட்டல்லையும் கோகா கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட். எனக்கு மகளுக்கும் இதை குடிக்காமல் நிப்பட்டேலுமா இல்லவா? எனக்கு மகளுக்கும் நிப்பட்டேலுமா இல்லவா? எங்களுக்கு ஒரு உதாரணம், இந்த CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஒரு கிறிஸ்தவன், ஒரு பர்கர். அவன் பேர்லே கிறிஸ்டியானோ ஒன்று பேர் இருக்குது. பெலஸ்தீனில் மக்கள் அடிக்கிறத பார்த்து அவனுக்கு எந்த அளவு வெறுப்பேண்டா, அவன் உட்கார்ந்த இடத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு இன்டர்வியூவில் கொக்கா கோலா போத்தலை தூக்கி அங்கே வச்சுட்டு தண்ணியை வச்சான். கோடான கோடி ரூபாய்கள் அவங்களுக்கு நஷ்டமாகிச்சு. போன கிழமை ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்ச பின்னால அந்த கிரவுண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட முன்னால் எங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் கூட ஆக கூட லைக் ஃபாலோவர்ஸ் உள்ளது தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஒரு கிறிஸ்தவன். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால அவன் மெச்ச கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால ஒரு கிறிஸ்தவன் பெலஸ்தீன் கொடியை கையில் எடுத்து காட்டான். அந்த பரக்கத்தோ தெரியாது. அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியில் அவனை கொண்டு போய் தள்ள வச்சிருக்கிறான். நானும் நீங்களும் யோசிப்போம், பரம்பரை முஸ்லீம் நாங்கள் என்ன செஞ்சோம்? நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலைமை வராதுன்னு சொல்லலுமா? காசாட நிலைமையை பாருங்களே, பிள்ளைகளோட தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லை. நடு ஜாமத்தில் ஒரு தாய்க்கு தாயையும் குழந்தையும் எம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் இறக்குறாங்க. இறக்கிட்டு டாக்டர்ஸ் மாதிரி போயிட்டாங்க. பொம்பளை மவுத்து ஸ்ட்ரெச்சரில் ஒரு 4 வயசு புள்ள என்ன செய்யறேன்னு தெரியாது, அந்த ஸ்ட்ரெச்சரை பிடிச்சி கொண்டு முழிக்குது. ஒரு டாக்டர் வாரம் மையத்தை தள்ளி போட்டு மோச்சரி வாசல்ல வைக்கிறாரு, புள்ளைய கவனிக்கல. நடு ஜாமத்துல புள்ள உம்மா மையத்தை வச்சு நின்று கொண்டிருக்குது. ஏண்ட புள்ளைக்கு நாளைக்கு இப்படி ஆவினா? நானும் நீங்களும் மௌத்தாவி, ஏண்ட புள்ள அப்படி இருந்தா நிலைமை என்ன? ஏண்டே பொண்டாட்டிமாருக்கு புள்ள புடக்கைந்தா நடக்கவானம், நிக்கவானம், பிடிக்கவானம் ஏங்குறமா இல்லையா? யுத்த பூமியில மாசம் புள்ள கிடைக்க வேண்டிய பொம்புள 5000 பொம்புள, ஒரு பிரெக்னன்ட் பொம்புள பொம்முக்கு 10 வயித்துல இருக்கிற புள்ள வெளியே தெரிச்சு வாப்பா கையில அந்த சிசு ஆம்பளை புள்ளையா பொம்புள புள்ளையான்னு தெரியாது. அந்த குழந்தைய கையில வச்சுட்டு கேட்கிறாரு, இந்த புள்ள என்ன பாவம் செஞ்சு? இது எனக்கும் உங்களுக்கும் நடந்தா ரெண்டு புள்ள மவுத்து உம்மா மையத்தோட மையத்தா படுத்துக்கொண்டு எழும்பேலான்றா. 13-14 வயசு புள்ள வாப்பட ஜனாசாவை கொண்டு போறாங்க. அலூரான் எனக்கு யாரும் இல்லை, வாப்பாவை கொண்டு போவான். இன்னைக்கு இந்த தபு தைஃப் பெலஸ்தீனுடைய பயங்கரவாத தலைவர் ஏன் இந்த அளவுக்கு போறான்? ஷரியத்தை தாண்டி போய் அடிச்சு கொள்ளு நிக்கிறான். ஏன் அவன் வலது கை இல்ல, வலது கால் இல்ல, இடது கால் இல்ல, ஒரு கண் இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, எல்லாம் அழிஞ்சு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்கட புள்ளையில பொத்தி பொத்தி வளர்க்குறோமா இல்லையா? நடக்காத, ஓடாத, பாயாதண்டு நாளைக்கு இதே புள்ள கை இல்லாம கால் இல்லாம இந்த என்ன ஆகும்? எனக்கு ஞாபகம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால பெலஸ்தீன்ல ஒரு ஒரு புள்ளை எழுதிந்தாரு கவிதை. கொக்கா கோலாவையும் பெப்சியும் குடிக்கக்கூடிய முஸ்லீம்களே, அதோட கலரை பாருங்க, எங்கட ரத்தம் நினைவு வரலையா? இன்றைக்கு காசால இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஆனா கோடான கோடி முஸ்லீம் ஹாஜியர்மாட பணம், எலந்தாரி புள்ளியோட பணம் மெக்டொனல்ட்ஸ்க்கு போகுதண்டா, கேஎஃப்சிக்கு போகுதண்டா. எங்களை விட நன்றி கெட்டவன் யாரு இருக்கிற? வெக்கம் இல்ல, பொண்டாட்டி புள்ளையோட பேத்த ஹபாயோட உட்கார்ந்து கொண்டு செல்ஃபி வேற அடிச்சு போட்டாரு.
இன்றைக்கு பெலஸ்தீன் மக்களை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்ல. நாங்க இது கூட மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர காட்டு, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரது புறவைக்கு இப்ப நீ என்ன செஞ்ச? அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ விட நாங்க மோசமா? கல்ஃப் வார், ரெண்டாவது கல்ஃப் வார்ல ஒரு பொம்பளை நுஹான்னு நினைக்கிறேன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தா, அது எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான். முஸ்லீம்களே, பேச்சாளர்களே, வசதி உள்ளவர்களே, நாங்கள் பெண்கள் உங்கள் தோளில் தொங்கும் அமானிதங்கள். நாங்கள் இங்க நிர்வாணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி கியாமத்து நாள்ல நீங்களும் வருவீங்க, நானும் வருவேன், அல்லாஹ் உங்களை பாரம் சாட்டுவோன்னு சொன்னாங்க. எனக்கிட்ட உங்கள்கிட்ட நாளைக்கு அல்லாஹு தாலா நீ இதுக்கு அவன் என்ன செஞ்சான்னு கேட்ட நாங்க என்ன சொல்ல, என்ன சொல்ல? பண்டி இறைச்சி கலந்தா மட்டும் ஹராம் இல்ல, ஜெலட்டின் கலந்தா மட்டும் ஹராம் இல்ல, எங்கட சல்லி எடுத்து எங்கட புள்ளையட கொடல வெளியே போட்டானா அதை பாவிக்கிறதும் ஹராம் தான். இந்த அடிக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்து வைங்க, எங்கட புள்ளைகளுக்கு காட்டுங்க, இவங்க தான் ஜூயிஷ் என்று காட்டுங்க, புள்ளையல சொல்லி சொல்லி வராங்க. This is not a terrorism, this is our rights. இது எங்கட உரிமை, பயங்கரவாதம் இல்ல. உங்களோட கவிஞர்கள் இருக்கிறீங்களா, எழுதுங்க. இந்த டைம்ல கவிஞர்கள் இருக்கிறீங்களா, எழுதுங்க. இந்த அநியாயத்தை எழுதுங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக்லயா, வாட்ஸ்அப்லயா, இன்ஸ்டாகிராம்லயா, அதே சோசியல் மீடியால எழுதுங்க. எங்கள்கிட்ட உணர்வு வரணும். நாங்க எங்கட மனசுல எடுப்போம், எங்களால் ஏழுமானது குறைஞ்சது நாங்க வைராக்கியம் எடுப்போம். மெக்டொனால்ட்ஸ், KFC இது போன்ற அமெரிக்கனுடைய இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷனை எங்களால் ஏழுமானத்தை அவாய்ட் பண்ணுவோம். நாளைக்கு அல்லாஹ் நாங்க தப்பி அதிகமா துவா செய்வோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, வரலாறுகளை படிங்க, வரலாறுகளை படிங்க, பெலஸ்தீன வரலாறு படிங்க, இவங்களோட உண்மையான வரலாறுகளை படிங்க, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக.